என்ன ஒரு விவசாயியோட பல மனக்குழப்பங்களுக்கு நம்ம எம்டிஎம் வெறும் 3 நிமிஷத்தில் பதில் கொடுத்துட்டாங்களா? அப்படி என்னதான் சொன்னாங்கன்னு வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வாணந்தேவி மிஷின். வணக்கம். ஆமாம், தருமபுரியிலிருந்து பேசுறேன். சரிங்க சார், உங்க பேருங்க? செல்வராஜ். சொல்லுங்க சார். வீடியோ பார்த்தேன் மேடம். ஓகேங்க. நாங்க வந்து இப்ப 5 மாடு வச்சிருக்கோம், ஆடு வச்சிருக்கோம். வந்து நாங்க வந்து மாடு இன்க்ரீஸ் பண்ணுவோம், ஆடு எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். சரிங்க சார். இப்போ சாஃப் கட்டர் பாத்துட்டு இருக்கோம். ஓகேங்க சார். வீடியோ பார்த்தேன் மேடம். சரிங்க, கொஞ்சம் டீடைல் சொல்றீங்களா அதுக்கு சாஃப் கட்டர் இருக்கு அப்படின்னு? ஓகேங்க சார். ஓகேங்க சார். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஸ்பைடி இருக்குதுங்க சார். சரிங்க. இது பாத்தீங்கன்னா இதுல வந்து பச்சை தட்டு, காஞ்சி தட்டு எல்லாமே இதுல கட் பண்ணிக்கலாம் சார். பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, மாட்டு தீவனம், அந்த மக்காச்சோளம் இது எல்லாமே வந்து அரைச்சுக்கலாம் சார். சரிங்க. குருணை டைப்லயே அரைச்சுக்கலாங்க, மாவு மாதிரியும் அரைச்சுக்கலாம் சார். சரிங்க. பிளஸ் இதுலயே தென்னமட்டையும் கட் பண்ணிக்கலாம் சார். மரவள்ளி கிழங்கு, அந்த தேங்காய் மட்டை உரிச்சிருக்கும்ல சார், அது இது எல்லாமே இதுல அரைச்சுக்கலாம் சார். பிளஸ் சைலேஜ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஏன் சிங்கிள் பேஸ்ல ரன் ஆகும் சார்? அவசியம் இல்ல சார் ஜஸ்ட் உள்ள வச்சாலே அதுவே ஆட்டோமேட்டிக்கா உள்ள எடுத்துக்கோங்க. அது ஒரு மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க 1000 கிலோ வரையுமே அவுட்புட் எடுக்கலாம் சார். இந்த வீக்குள்ள வரேன். சரிங்க சரிங்க மேடம். ஓகேங்க சார். தேங்க்யூ சார்.